ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்றுவரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நேற்றுவரை நிகழ்ச்சியில் கடைசி கால அடையாளங்களாக வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் எப்படி நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது, எப்படி வேத வசனத்தோடு ஒத்துப்போய் கொண்டிருக்கிறது என்பதை தான் பார்க்க போகிறோம். ஒன்று ரெண்டு விஷயங்கள் அதில் மிக முக்கியமானதாக இருக்கிறது, அதையெல்லாம் நம்ம இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு நேராக போகலாம். முதலாவது நேற்று வரை நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2022 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த 2023 மிக ஹாட் டாப்பிக்காக பொருளாதார பிரச்சனை தான் இருக்கப்போது, பஞ்சம் தலைவிரித்து ஆடப்போகுது. இதை பற்றி நம்ம IMF ரிப்போர்ட்டோடு கூட ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போது அதனுடைய அடையாளங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற தொடங்கியிருக்கிறது. ஸ்ரீலங்காவை பற்றி நம்ம ஏற்கனவே தெரியும். ஸ்ரீலங்காவை பற்றி நம்ம 2022 ஆரம்பத்திலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 2022 கடைசியில் பாகிஸ்தானுடைய நிலைமை மிக மோசமான கண்டிஷனுக்கு போச்சு. எந்த அளவுக்கு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் 3வது முத்திரையில் கோதுமையை விலை கொடுத்து எப்படி வாங்குவாங்கன்னு அங்கே வசனம் இருக்குது. ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி பாகிஸ்தானில் கோதுமை பஞ்சம் தலை விரிச்சாடும். 1 கிலோ கோதுமையினுடைய விலை, மாவினுடைய விலை 1500 ரூபாய். அரசாங்கம் மானியத்தில் கொடுத்தா கூட ஜனங்க வாங்க போய் 4 பேர் அதில் நசுங்கி செத்து போயிட்டாங்கன்னு இருக்குது. இது எல்லா மாநிலங்களுக்கும் பரவுது. இனி எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. மற்ற நாடுகளால் உதவி செய்ய முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த நாடுகளே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாகிஸ்தானுக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான நாடு சவுதி அரேபியா, அவங்களே இப்போ வந்து வேறொரு மிக மோசமான கண்டிஷனுக்கு போயிட்டுருக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு அவங்களால உதவி செய்ய முடியுமா முடியாதாங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள், இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளில் முதலாவது ஸ்ரீலங்கா மிகப்பெரிய பாதிப்பு, 2வது பாகிஸ்தான். ஸ்ரீலங்கா நிலைமைக்கு போயிருச்சு, திவாலாகிற நிலைமைக்கு போயிட்டே இருக்குது. ஒரு G20 மாநாட்டில் பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்கிறாரு, நாங்கள் பிச்சை கேட்குறோம், யாருமே எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க, வி ஆர் பெக்கிங் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நிலைமைக்கு போயிருச்சு. இது வந்து எப்படி கொரோனா வந்து ஒரு ஊகான் மாநிலத்தில் ஆரம்ப நிலையிலிருந்து அப்படி படிப்படியாக பரவி உலகளாவிய பரவிச்சோ, அதே மாதிரி தான் இது கொரோனாவினுடைய பாதிப்பினுடைய தொடர்ச்சி, 2வது முத்திரையினுடைய தொடர்ச்சி. இது அப்படியே அடுத்த லெவலில் உலகளாவே பரவப்போகுது. ஏற்கனவே மடகஸ்கரில் இருந்துச்சு, ஹைத்தியில் இருந்துச்சு, அப்புறம் ஸ்ரீலங்கா பக்கம், கென்யா, இப்படி பரவிக்கிட்டே இருக்குது. இப்போ பாகிஸ்தான் பக்கம் வந்திருக்குது. இன்னும் ஒருபடி மேலே போய் ஐரோப்பா நாடுகளுக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிருக்குது பஞ்சத்தினுடைய உச்சம். நம்ம யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு நாடு தான் பிரிட்டன், கிரேட் பிரிட்டன். உலகத்தையே அரசாண்டவர்கள், சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தை உடையவர்கள் இப்படிலாம் நம்ம சொல்லுவாங்க. இன்றைக்கி கிரேட் பிரிட்டனுடைய நிலைமை என்னென்னா, அங்கே இருக்கக்கூடியதான தனியார் நிறுவனம் ஆய்வெடுத்து சொல்லியிருக்குது, பஞ்சத்தின் நிலைமைக்கு அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. பல இடங்களில் இந்த உணவுகள் இலவசமாக கொடுக்கக்கூடிய இடங்களில் லைன் பெருசாகிட்டே போதாமா, டெய்லி தினந்தோறும் காலையிலேயே ஜனங்க காத்திருந்து அந்த ஃப்ரீ சாப்பாடு வாங்குற இடத்துக்கு நிற்கிறாங்க. இதையெல்லாம் அவமானமாக கருதக்கூடியவர்கள் தான் அவங்க. அதாவது ஃப்ரீயாக வாங்கிறது எல்லாத்தையும் அவமானமாக கருதக்கூடியவங்க. இன்றைக்கி அவருடைய வரிசைகள் அதிகமாகிக்கிட்டே போது, ஜனங்கள் வேறு வழி இல்லாத நிலைமைக்கு போயிட்டுருக்கிறாங்க. ஏற்கனவே ஃப்ரான்ஸில் கோதுமை பஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாடுகளாக ஐரோப்பா முழுக்க பஞ்சம் பரவுது. அது மட்டும் இல்லை, வறட்சி, ஆறுகள்லாம் வற்றி போனதை பார்த்தோம். இப்போ அதையும் தாண்டி பஞ்ச நிலைமைக்கு இவங்க போயிட்டே இருக்கிறாங்க. இது ஐரோப்பா நாடுகளுக்குள்ளேயும் மிக வேகமாக பரவுது. ஒரு பக்கம் பாகிஸ்தான், ஒரு பக்கம் ஐரோப்பிய நாடுகள், இதெல்லாம் வேகமாக பரவிட்டே இருக்கிற காலத்தில் இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. பிரிட்டனை பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியா முன்னேறிச்சு. இந்தியா கூட என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் இந்த பொருளாதார பிரச்சனையை நாங்கள் சமாளிச்சுருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எல்லாருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று இப்போ இந்த நேற்றுவரை எடுக்கிறதுக்கு முந்தின நாள் நமக்கு கிடச்சிருச்சு. BBCயில் அந்த செய்தி வந்திருக்கு. என்னென்னா, வருகிற ஜூன் மாதத்துலேருந்து இந்திய பொருளாதாரமும் ஸ்லோ டவுன் ஆக போகுது, பாதிக்கப்பட போகுது. அதை சமாளிப்பதற்கான வேலைகளை என்னென்று இப்போ நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பொருளாதாரமும் பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு வருகிறதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது உலகளாவிய பஞ்சம், 3வது முத்திரைக்கான மிக முக்கியமானது. அதாவது எப்படி ஒரு உலக சுகாதார மையம் வந்து கொள்ளை நோய்க்கு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுமோ, அதே மாதிரி UN அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்குது பஞ்சம் உலகளாவே தொடங்கிவிட்டதாக. இப்போது நாம் அதை ஃபேஸ் பண்ண போகிறோம். அது இன்னும் கொஞ்சம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது, உலகளாவிய பரவும். ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, அடுத்த 2-3 வருஷத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் பஞ்சம் அப்படின்னு சொல்லுது. உலகம் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆயத்தப்படணும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. பல நாடுகள் அலாரம், அதாவது காஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது திருச்சபையும் இதை கவனிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது. திருச்சபைக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதே வேளையில் இந்த பஞ்சத்துக்காக நம்ம என்ன செய்யணும், அதை எல்லாமே நம்ம இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வேதத்திலேருந்து ஆராயக்கூடிய இடத்துக்கு நம்ம வரணும். நம்ம நேற்று வரை நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். 2வது மிக முக்கியமானது, இந்திய பேங்குகளுக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வங்கி பரிவர்த்தனைக்கு நீங்கள் கண் கருவழியை பயன்படுத்தலாம். ஐரிஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க, கண் கருவழியை நீங்கள் பயன்படுத்தலாம். இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய தனி மனித உரிமை பாதிக்கப்படும். எப்படி உங்கள் கைரேகை ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கைரேகையை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலாமோ, அதே மாதிரி உங்கள் கண் கருவிழி ஒரு தனியார் வங்கிக்கிட்ட இருந்தால் என்ன ஆகும்? இந்தியாவில் இந்த தனியார் நிறுவனங்கள் நம்மளுடைய பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுக்கான வரைமுறை சட்டங்கள் இன்னும் இயற்றப்படலை. இப்போ தான் பார்லிமெண்ட்டில் வந்து அதோடய வரைமுறை சட்டம் கொண்டு வருவதற்கான பில்லை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் அது ஆலோசிக்கப்படணும், அதுக்கப்புறம் அது வந்து நிறைவேற்றப்படணும், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும், அதுக்கப்புறம் அதில் பிரச்சனைகள் வரும். இப்போ நம்ம போக்சோ சட்டம் இருக்குது, அதை கொண்டு வந்தோம், நல்ல விஷயத்தை தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அது எப்படி முறையாக கையாளப்படாமல் எப்படி ஒரு தனி மனிதனை வந்து பாதிப்பதற்கு எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாமோ அப்படிலாம் பயன்படுத்தினாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போக்சோ சட்டத்துக்கு அவங்க ஒரு வரைமுறையை எடுத்து உடனே யாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விவாதிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த கண் கருவிழி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனியார் நிறுவனத்திட்ட இது இருக்குது, அப்போ என்ன ஆகும்னு யோசித்து பாருங்களேன். உங்கள் பரிவர்த்தனைகள், உங்கள் பாஸ்வேர்டு தெரிகிற மாதிரி உங்கள் பாஸ்வேர்டை அதை தனியார் நிறுவனத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாஸ்வேர்டை வச்சு அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? அதே மாதிரி தான் இது இப்போ கொண்டாந்துருக்குறாங்க. எல்லாருமே ஆச்சரியமாக கேட்குறாங்க, எப்படி இதை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா, ஒரு சில வங்கிகளுக்கு அதை நாங்கள் கொடுத்துருக்குறோம், அவங்க இந்த மாதிரி நிறைய தவறான முறைகளில் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் யூஸ் ஆகிறதுனால பர்டிகுலராக அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு. அது ஒரு வகையில் பார்ப்பதற்கு உங்களுக்கு நல்லது போல் தொடுகிறது, ஆனால் இதனுடைய விளைவு அதிகமாக இருக்கும். சரி, இதில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தப்பு நடக்க நடக்க கடைசியாக ஒரு நல்ல மெத்தட், தப்பே நடக்காத மெத்தடுன்னு இவங்க பயோசிப்பை கொண்டு வருவாங்க. அதுக்கு தான் இப்போ எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொரு மெத்தடாக பாஸ்வேர்டு கொண்டு வந்தாங்க, சிப்பு மெத்தட் கொண்டு வந்தாங்க, அதுலேயே வைஃபை மெத்தட் கொண்டு வந்தாங்க, இப்போ வந்து ஐரிஸ் மெத்தட் கொண்டு வராங்க. இவங்க கடைசியில் என்ன சொல்ல போகிறாங்க எல்லாத்துலேயும், எல்லாத்துலேயுமே கெடுதி இருக்குது. இது எல்லாத்த விட தி பெஸ்ட்டு எதுனா, கையில் சிப்பை போட்டுட்டோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா அது உங்களுக்கு எந்த விதமான மால்ஃபேக்ஷன்ஸும் இருக்காது, ஈஸியாக யூஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் ரொம்ப சேஃபு பாதுகாப்புன்னு சொல்லி கடைசியாக இதை கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. அதுக்கான முன்முயற்சிகள் தான் இது எல்லாமே நடக்குது. அதில் தனி மனித உரிமையை அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கை தங்கக்கிட்ட கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வலது கையும் நெத்தியும் அவர்கள் கண்ட்ரோலுக்கு போயிடும். இதுதான் அதோட நடக்க போகிறதான மிக முக்கியமான விஷயம். இது ஆபத்து, மிக மிக ஆபத்து. ஆனால் இப்போ தொடங்குது, இதுக்கு பின்னாடி இதனுடைய ஆபத்து வரும்போது நமக்கு தெரியும். நம்ம அடுத்ததை பார்க்க போகிறோம். சவுதி அரேபியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இது உலகத்தையே சேஞ்ச் பண்ணுறதான அனௌன்ஸ்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்திற்கு முன்பதாக எங்கள் செய்திகளில் இதை பேசியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, எங்களோட வீடியோக்கள் அது இருக்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடியதான அமெரிக்க சாம்ராஜ்ய வீழ்ச்சி அடையும். அமெரிக்க சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்து அதுக்கு மாற்றாக யூரோப்பியன் யூனியன் வரும் வல்லரசாக. அதனுடைய முதல் அடையாளமாக அமெரிக்க பொருளாதாரம் விழும் அப்படின்னு சொல்லி, இதனுடைய மிக முக்கியமான அடையாளமாக தான் 2001 WTC கீழே விழுந்தது, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கீழே விழுந்தது. அப்பத்துலேருந்தே இதை நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இது ப்ராஃபஸிலாம் கிடையாது, பைபிளில் உள்ளதான் வச்சுக்கோங்களேன். அது இப்போ நிறைவேற தொடங்கியிருக்குது. எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சவுதி அரேபியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்களுடைய பணப்பரிமாற்றத்திற்கு டாலர் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, பணம் மாற்றம் வேறு எதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், குறிப்பாக யூரோன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த வேர்டை அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூரோவாக இருக்கலாம், ருப்பீஸாக இருக்கலாம், வேறு எந்த மாற்றுப்பொருளையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்கே யூரோ இதுக்குள்ளே வந்துச்சு? அதான் ரொம்ப முக்கியம். அமெரிக்க டாலர் போகுது, இது வந்து எதிர்பார்த்தது, 20 வருஷமாக எதிர்பார்த்தது அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி. அமெரிக்கா வீழ்ச்சி அடைந்து வல்லரசு நாடாக அந் தன் நிலையிலிருந்து கீழே இறங்கும் போது அதற்கு மாற்றாக இன்னொரு வல்லரசு வரணும், அதுதான் இயல்பு. நேபுகாத்நேச்சர் காலத்திலேருந்து அதுதான் இயல்புன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய காலத்தில் சொன்னோம்னா, ஆங்கிலேய சாம்ராஜ்யம் விடுதலை அடைஞ்சோம், அதுக்கு பதிலாக பிரிட்டிஷ்க்கு பதிலாக அமெரிக்கா வந்துச்சு. இப்போ அமெரிக்காவுக்கு பதிலாக யூரோப்பியன் யூனியன் வரப்போகுது. இந்த யூரோப்பியன் யூனியன் வரும்போது அமெரிக்க டாலருக்கு பதிலாக யூரோப்பியன் யூனியன் யூரோவை கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வருவதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கை இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே கிழக்கத்திய நாடுகள் எல்லாமே, அதாவது சைனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாமே பண பரிவர்த்தனைக்கு எங்களுக்கு டாலர் வேணாங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே இந்தியா வந்து ஈரான்கிட்ட வந்து கச்சா எண்ணெய் வாங்கும் போதெல்லாம் இந்திய பணத்தை கொடுக்குது, தங்கத்தை கொடுக்குது, அவங்க டாலரை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க, யூரோவை கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் மாற தொடங்கிருச்சு, கிளைமேட் மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ அமெரிக்கா வீழ்ச்சி அடையும், முழுவதுமாக பணப்பரிமாற்றம் மாறும், அதுக்கு நடுவில் ஒரு யுத்தம் வரும். அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு பணத்தை கொண்டு வருவாங்க, அது யூரோவாக இருக்கும். ஆனால் யூரோ டிஜிட்டலாக இருக்கும், அதான் முக்கியம். இப்போ நம்ம நோட்டு கொண்டு வந்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக டிஜிட்டலாக கொண்டு வருவாங்க, வேர்ல்டு வைட் டிஜிட்டல் மணி வந்துடும். ஸோ அந்த டிஜிட்டல் மணி ஆளுகை எதுவாக இருக்கும்னா யூரோவாக தான் இருக்கும். அந்த யூரோவில் அந்த 10 நாடுகள் கூட்டமைப்புக்குள்ளே இங்கிலாந்தும் வந்து சேர்ந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து நடக்க போகிறதான சம்பவங்கள். இப்போ அதற்கான முன்னெடுப்பாக சவுதி அரேபியா சொல்லி வச்சுருக்குது, நாங்கள்
மற்ற பணத்துக்கு மாறுகிறோம். ஏன்னா இது ஏன் முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா, உலகத்தின் கச்சா எண்ணெயை தயாரிக்கிற நாடுகளில் நம்பர் ஒன்ல சவுதி அரேபியா இருக்குது. அவங்களே பணப்பரிமாற்றத்தை மாற்றிட்டாங்கன்னா உலக நாடுகள் பணப்பரிமாற்றத்துக்கு எந்த பொருளை அதிகமாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா கச்சா எண்ணெய்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கச்சா எண்ணெய் தான் நம்பர் ஒன்ல இருக்குது. ஸோ அதுக்கே டாலர் மாறிடுச்சுன்னா மற்ற எல்லாத்துக்கும் ஈஸியாக மாறிடும். ஸோ இப்போது இது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச், உலகளாவிய சேஞ்சை சவுதி அரேபியா எடுத்திருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். வெகு சீக்கிரமான ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, ஒரு வல்லரசு விழுந்து இன்னொரு வல்லரசு வரப்போகுது. அது மட்டும் நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரிகிறது. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ரொம்ப சீரியஸான விஷயம்தான். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், இஸ்ரேலுடைய டெம்பிள் மவுண்ட் பக்கத்தில் இஸ்ரேல் சில காரியங்களை முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதாவது அவங்க மூணாவது முறையாக இப்போ அவங்க வேறு சில காரியங்கள் செய்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னா, இப்போ ஜெயிச்சு வந்திருக்கிற நெத்தன்யாகுக்கு உதவி செய்கிறாது கூட்டணி ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டணி ஆட்சியில் அவருக்கு உதவி செய்யக்கூடியது வலதுசாரிகள். இந்த வலதுசாரிகளோட வேலை என்னென்னு கேட்டால், அவங்க வந்து கொஞ்சம் மதவாதிகளாக இருப்பாங்க. அதாவது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஈடுபடுவாங்க. அவன் நடுநிலைமை அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட கொஞ்சம் இருக்காது. தங்கள் மதத்துக்காக அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த வலதுசாரிகள் இவங்களுக்கு உதவி செய்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க, நெத்தன்யாகு அப்படி இல்லை. ஏன்னா நெத்தன்யாகு வந்து நடுநிலைமைவாதி, ஏற்கனவே பல விஷயங்களில் அதை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். ஆனால் இப்போ நெத்தன்யாகுக்கிட்ட அவங்க என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா, டெம்பிள் மவுண்ட் அந்த இடத்துல வந்து, அதாவது டோமாஃப்ராக் இருக்கிற இடத்துல வந்துட்டு தேவாலயம் கட்டுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முன்னெடுப்பை கொண்டு வந்து அங்கே வந்து ப்ரேயர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. இப்போது நெத்தன்யாகு என்ன சொல்கிறது, கை கட்டப்பட்டவர் போல் வெளிப்படையாக எதையும் அவரால் செய்ய முடியாது சொன்னால் ஆட்சி கவுந்து போயிடும். ஸோ அந்த நிலைமையில் இருக்கிறதுனால இப்போ அவர் வந்து சில காரியங்களுக்கு அனுமதி கொடுக்குறார். அங்கே போய் ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ யூஎன்லேருந்து வந்து அந்த இடத்துல மூணாவது தேவாலயம் கட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது உலகளாவிய இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான பார்வையை கொண்டு வருது, எல்லா பக்கத்தையும் கொண்டு வருது. நெத்தன்யாகு செய்யக்கூடியது சரி என்றும், இந்த வலதுசாரிகள் செய்வது தவறு என்றும் உலக பிரகாரமாக மிகச் சரிதான். ஆனால் இந்த மூமெண்ட், இந்த மூவ் எங்கே போக போகுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ நமக்கு அங்கே தேவாலயம் கட்டணுமா வேணாமாங்கிற கான்செப்டே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நமக்கு தேவாலயம் பூமியில் கிடையவே கிடையாது. நம்முடைய ஆலயம் நாம தான் தேவாலயம், நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். மூணாவது தேவாலயம் வரும்போது அந்த ஆலயத்தில் போய் ஆராதிக்க போகிறதோ, அந்த ஆலயத்துக்குள்ளே போய் நீங்கள் பார்க்க போகிறதோ நம்ம யாரும் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வருகை வந்துடும், சபை போயிடும். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, அந்த தேவாலயம் கட்டப்பட்டு அதில் பிரதிஷ்டைக்கோ அல்லது ஒரு காரியத்திற்கோ அந்திகிறிஸ்துவானவன் வந்து நிற்பான். அவன் வருவதற்கு முன்பதாக நம்ம இருக்க மாட்டோங்கிறதா நம்முடைய விசுவாசம், எதிர்பார்ப்பு எல்லாமே. ஸோ நமக்கும் தேவாலயத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அவங்க கட்டுறாங்க, கட்டாமல் போகிறாங்க. ஆனால் பைபிள் படி தேவாலயம் வரும், கண்டிப்பாக வரும், மூணாவது தேவாலயம் வரும். இப்போ அதுக்கான கையளவு மேகம் நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்கெல்லாம் இப்போது அதுக்கான முன்னெடுப்பை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலிலே கலவரங்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது இந்த வலதுசாரிகள் வந்த பிறகு. ஸோ இப்போது அது எல்லாத்தையும் தாண்டி மெயின் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் மிலிட்ரி பரேட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் பொதுவாக அப்படி செய்யாது. அப்படி செஞ்சிச்சுன்னா அது பெரிய இஷ்யூவாக மாறும் உலக நாடுகள். ஏன்னா பாலஸ்தீனுக்கு எதிராக தான் செய்யும் அது. இப்போ இஸ்ரேல் வந்து மிலிட்ரி பரேட் செய்ய ஆரம்பித்ததுனால உலக நாடுகள்லாம் கொஞ்சம் பயத்தோடு பார்க்க தொடங்கியிருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலில் ஒரு பிரச்சனை வந்தால் அது உலக பிரச்சனையாக மாறும். இப்போ அது செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்த இஸ்ரேலில் நடக்கக்கூடிய மிலிட்ரி பரேட் இதெல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னா, சீக்கிரத்தில் ஒரு மூன்றாம் உலக யுத்தம் இஸ்ரேலை மையமாக வைத்து, குறிப்பாக டோமாஃப்ராக் அந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல மையமாக வைத்து, டெம்பிள் மவுண்ட்னு சொல்லுவாங்க அந்த இடத்தை மையமாக வைத்து தொடங்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தொடங்கும் ஒரு காலத்தில், அங்கே அதை பேஸ் பண்ணி தான் வரும். காலகட்டம் தெரியாது, இப்போவாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல தடவை அந்த டெம்பிள் மவுண்ட்டில் இதை பேஸ் பண்ணி நிறைய கலவரங்கள் நடந்திருக்குது. அப்போல்லாமே எல்லாருமே எதிர்பார்த்தாங்க திருப்பி அங்கே ஒரு யுத்தம் வந்துருமோன்னு. இப்போவும் அதே மாதிரி தான் எதிர்பார்க்க. ஆனால் இந்த முறை மற்ற எல்லா முறையை விட வித்தியாசம். ஏன்னா அப்போ எல்லாவற்றிலும் சில மதவாதிகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தார்கள், அவங்க போவாங்க, அரசாங்கம் தடுக்கும். இப்போ அரசாங்கத்துக்கே நெருக்கடியான நிலைமை வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் போய் எங்கே முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி இதெல்லாம் முன்னெடுப்பு செய்யப்படுகிறது. இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக உலக நாடுகளை சேர்க்கக்கூடியதான காலகட்டம் உருவாகிறது. இவைகளெல்லாம் ஒரு பக்கம் பற்றி எரியும் போது தான் வருகை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் இப்போ வரைக்கும் நடந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட்ஸ். இனி போக போக நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம், அதை உங்களுக்கு நேற்று வரை நிகழ்ச்சியில் கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் பல அப்டேட்ஸோடு கூட நேற்று வரை பார்க்க போகிறோம். அதோட வருகிற பிப்ரவரி மாதத்திலிருந்து நம்முடைய ஆப்பில் டெய்லி 1 ஹவர் இந்த மாதிரி செய்திகள், ஆவிக்குரிய செய்திகள், அதோட வித்தியாசமான சில நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் HLM அவர் அப்படின்னு கொண்டு வரோம். ஸோ பிப்ரவரி 1st week அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள், எங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.